எஸ்பி வேலுமணியின் மிகப்பெரிய சதி, லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட், விடாமல் துரத்தும் ஸ்டாலின், அதிர்ச்சியில் அதிமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட டெண்டர்களில் முறைகேடு செய்ததாக எஸ்பி வேலுமணி மீது முதலில் புகார் எழுந்தது. இதை அடிப்படையாக வைத்து கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான வீடு அலுவலகங்களில் சோதனை நடைபெற்றது. 60 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து மொத்தம் எஸ்பி வேலுமணி உட்பட 17 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. எஸ்பி வேலுமணி, அவருக்கு நெருக்கமான அன்பரசன் கே சந்திரபிரகாஷ், ஆர் சந்திரசேகர், ஆர் முருகேஷ் ஆகியோர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் முதல்வர் ஸ்டாலினும் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்தார். மேலும் இந்த ரெய்டில் பல்வேறு முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. கான்ட்ராக்டர் திருவேங்கடம் கொடுத்த புகார், திமுக ஆர்எஸ் பாரதி வழக்கு மற்றும் அறப்போர் இயக்கம் தொடுத்த வழக்குகளின் விளைவாக முதல் ரெய்டு நடந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் எஸ்பி வேலுமணி வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது முறையாக இதே வழக்கின் அடிப்படையில் ரெய்டு நடத்தப்பட்டது. இந்த ரெய்டில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் மூன்றாவது வழக்கு ஒன்றும் எஸ்பி வேலுமணி மீது போடப்பட்டுள்ளது. கடந்த முறை இந்த ரெய்டின் போது அது தொடர்பான தகவல் முன்பே வேலுமணி தரப்பிற்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இவரது வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் அப்போது பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்யக்கோரி வேலுமணி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மாநகராட்சி டெண்டர் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான வழக்கின் விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் இதில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்துள்ள பதில் மனுவில் எஸ்பி வேலுமணி மீதான வழக்குகளை ரத்து செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. எஸ்பி வேலுமணி அமைச்சராக இருந்தபோது மாநகராட்சி டெண்டர்களில் முறைகேடு செய்துள்ளார். ரெய்டில் சிக்கிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசு ஒப்பந்த பணிகளை செய்வதற்காக பி செந்திலன்கோ என்ற பெயரில் இவர் நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வந்துள்ளார். பதவியை பயன்படுத்தி இவர் டெண்டர்களை முறைகேடாக வழங்கியுள்ளார். வேலுமணிக்கு நெருக்கமானவர்களுக்கு டெண்டர் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்துள்ளனர். இது முழுக்க முழுக்க விதிமீறல். ஏராளமான அரசு பணத்தை அபகரிக்க இவர் மிகப்பெரிய சதி செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது எழுந்துள்ளது. இதனால் வேலுமணி மீதான வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்து வருகிறது. மேலும் வேலுமணி செய்த ஊழல் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் வேலுமணி கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் அதிமுகவினர் இருந்து வருவதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வேலுமணி செய்த ஊழல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.